हाय फ्रेंड्स वणक्कम वेलकम टू अवर चैनल सेंटम मेक सक्सेस स्ट्रैटेजी टीएनपीएससी टीआरबी मत कॉम्पिटिटिव एग्जाम्स एजुकेशन एस्पिरेंट्स नींगला इरुंदा उंगलोड चॉइस नम्मलोड चैनला इरुक्कलाम नम्मलोड चैनलला संबंधप्पट्ट सब्जेक्ट्स इंफॉर्मेशन न्यूज़ एल्लाथैयुम नम्म उडनुक्कुडने अप्डेट पण्णुरोम इप्पो वांग फ्रेंड्स वीडियोक्कुल्ल पोगलाम इन्नैक्कु वीडियो एन्नन्नु पाथींगा மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கத்திற்கு சில வலியுறுத்தல்கள் அதாவது ஓமிக்ரான் ஸ்ப்ரெட்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டு பி ஃபாலோடு அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாட்டில் தற்போது புதிதாக பரவி வரும் ஓமிக்ரான் தொற்றின் பாதிப்புகளை கட்டுக்குள் வைப்பதற்காக மத்திய அரசு மாநில அரசுகளுக்கான அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்து அவற்றை உள்ளூர் அளவில் கண்காணிக்க அறிவுறுத்தப்படுகிறது அதாவது அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கண்ட்ரோல் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் ஓமிக்ரான் பரவல் அதிக வேகத்தில் பரவி வருகிறது இதுவரைக்கும் மொத்தம் 16 மாநிலத்தில் இருக்குது டோட்டலாக 269 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் 104 பேர் தொற்றுலேருந்து பாதிப்புலேருந்து குணமடைந்து வீட்டுக்கு போயிருக்காங்க இதில் மேக்ஸிமம் மகாராஷ்டிரா 65 பேரும் தமிழ்நாடு 34 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால் நம்ம இதை குறைக்கிறதுக்காக சில நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த வருஷம் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் கொண்டாட்டங்களுக்கு வந்து தடை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல 10% மேலே பாதிப்பு உறுதி செய்யப்படுதோ அந்த இடத்துலலாம் அதிகமான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வேக்சின் போடுறதையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க இந்த வாரம் வேக்சின் கேம்ப் வந்து சாட்டர்டே கிறிஸ்மஸாக இருக்கிறதுனால சாட்டர்டேலேருந்து சண்டேக்கு போஸ்ட்போன் வச்சுருக்காங்க இந்த வேக்சின் கேம்ப்ஸ் எல்லாம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொற்று பரம் விகிதத்தை தொற்று எந்த எதன் மூலமாக பரவுது அப்படின்னு தீவிரமாக கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரவு நேரம் ஊரடங்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடணும்னு சொல்லியிருக்காங்க 18 வயது நிரம்பி அனைவருக்கும் 2 டோஸும் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் தடுப்பூசி போடுறவங்களை கவுண்ட் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தேர்தல் நடக்க போகிறதுனால எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்க சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் இந்த வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்